ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன் வித் கே யூடியூப் சேனல் இந்த சேனலில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ள மூன்றாவது பாடம் தான் பார்க்க போகிறோம் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் வந்துட்டு நமக்கு சோழர்களோட டீட்டெயிலும் பாண்டியர்களோட டீட்டெயிலும் என்னென்னா நிறைய நிறையவே கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸாமுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் என்னென்னா நம்ம இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழைய காலத்தில் அதாவது இருக்கிறதுலேயே பழைய சோழ அரசர்கள் சரியா சோழ அரசு வந்துட்டு காவிரி ஆற்றோட கழிமுக பகுதியை மையமாக வச்சு தான் என்னென்னா ஆட்சி புரிஞ்சாங்க அந்த மைய பகுதியவே என்னென்னா உறையூர் அதோ அந்த தலைநகரத்தை உய உறையூர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உறையூரை தான் நம்ம இப்போ வந்துட்டு என்னென்னா திருச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட் பாயிண்டாக வச்சுக்கோங்க உறையூர் அதோட இன்னொரு பேர் இப்போ உள்ள பேர் வந்துட்டு திருச்சி இதை தான் என்னென்னா சோழ அரசு மையமாக வச்சு ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாங்க அடுத்து சோழ அரசு கரிகாலனோட ஆட்சி காலத்தில் ரொம்பவே என்னன்னா சிறப்பான ஒரு ப்ளேஸை வந்துட்டு பிரிச்சுருந்தாங்க ஸோ நல்ல ஒரு ப்ளேஸை பிடிச்சது எந்த மன்னனோட ஆட்சியில் அப்படின்னா கரிகாலன் மன்னனோட ஆட்சியில் தான் பிடிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ வம்ச வம்சத்தை சேர்ந்த விஜயபாலயன் விஜய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் விஜயாலயன் தஞ்சாவூரை கைப்பற்றி அதனை தலைநகராக ஆக்கினார் அதாவது சோழ வம்சத்தில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா விஜயாலயன் ஆலயன் அப்படிங்கிறவர் இவர் வந்துட்டு தஞ்சாவூரை என்னன்னா ஆக்குப்பை பண்றாரு அக்குப்பை பண்ணி தஞ்சாவூரையே தலைநகரமா மாற்றி அதை வந்துட்டு என்னென்னா ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்காரு அடுத்து முதலாம் ராஜராஜ சோழ பேரரசு பேரரசு வந்துட்டு என்னன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேரரசராக வந்துட்டு இருந்தார் ஸோ ரொம்பவே வல்லமை ரொம்பவே திறமை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன் அவர்தான் இவரோட கப்பல் படை இருக்கலாம் இவரோட கப்பல் படையோட படையெடுப்புனால் அதாவது இவரோட கப்பல் படையினாலேயே என்னன்னா இலங்கையில் சோழர் ஆட்சி வந்துட்டு வர்றதுக்கும் என்னென்னா காரணமா ஆச்சு இலங்கை வரைக்கும் சோழர் ஆட்சி விரிவடைறதுக்கு காரணமாக இருந்தது யாரோட கப்பற்படை அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் அவர்களோட கப்பற்படை தான் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்க முதலாம் ராஜராஜன் புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயிலை தஞ்சாவூரில் கட்டினார் ஸோ முதலாம் ராஜராஜன் அவர்கள் தான் பிரகதீஸ்வரர் அப்படிங்கிற அந்த கோயிலை தஞ்சாவூரில் கட்டியிருக்கிறாரு அடுத்து முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழை சாலு சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது ஸோ ரொம்ப அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அந்த மாதிரி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு வந்துட்டு யாரால யாரோட ஆட்சி காலத்தில் இருந்துச்சு அப்படின்னா முதலாம் ராஜராஜன் அவர்களோட காலத்தில் தான் ஸோ இவரது இவர் தான் இருக்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கான பேரரசராகவும் இருந்திருக்கிறாரு இவரோட கப்பற்படையினால தான் இலங்கை வரைக்கும் சோழர் ஆட்சி வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு அது மாதிரி இவர் தான் என்னென்னா பிரகதீஸ்வரர் கோயிலில் கட்டிருக்காரு தஞ்சாவூரில் அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த சோழ சோழர்களுக்கும் அந்த கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது எல்லாமே என்னென்னா முதலாம் ராஜராஜன் அவர்களோட முக்கியமான பாயிண்ட் ஓகேவா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் முதலாம் ராஜராஜன் இருக்கார்ல அவர் என்ன ஆணைகள் வந்துவிட்டு கொடுத்தாலும் எந்த ஒரு சட்டத்தை வந்துவிட்டு கொடுத்தாலும் அதை வந்துட்டு அங்கே உள்ள அதிகாரிகள் வந்துவிட்டு பண ஓலையில் வந்துட்டு எழுதுவாங்க சரியா பண ஓலையில் எழுதுவாங்க இல்லைன்னா கோயில் சுவரில் வந்துவிட்டு என்னென்னா முத்திரையாக பொறிக்கவும் செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவரோட சட்டத்தை அவர் என்னோடய என்ன ஒரு ஆணை பிறப்பித்தாலும் அதை வந்துட்டு ஓலையிலையோ இல்லைன்னா கோயில் சுவர்களையோ என்ன பொறிக்கப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அரசராக இருந்தாலும் அவங்களோட மூத்த மகனை தான் என்னென்னா அந்த இதோட வாரிசாக வந்துட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்போ அந்த மூத்த மகனை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா யுவராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு மூத் ராஜராஜ சோழனவர்களுக்கு கிடையாது எல்லா காமனாக இருக்கக்கூடிய அரசரோட மூத்த பையனாக யுவராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க யுவராஜாக்கள் வந்துட்டு என்னென்னா அந்த நிர்வாகத்தில் ஸோ அந்த ஆட்சியை வந்துட்டு அவங்க ராஜாவுக்கு அடுத்து அவங்க தான் என்னென்னா நடத்தணும் அதனால் அதுக்கான ட்ரைனிங்கை வந்துட்டு அவங்க கரெக்டாக எடுக்கணுங்கிறதுக்காக அவங்கள மண்டல ஆளுநரராக அங்கேயே என்னா ஒரு போஸ்டிங் கொடுத்து அவங்கள நியமிக்கிறாங்க சரியா மண்டல ஆளுநர்களாக நியமிக்கிறாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் அப்படிங்கிற கிராமம் வந்துட்டு பிராமணர்களுக்காக பிராமின்ஸ்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடையா நன்கொடையாக வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு கிராமத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மதேய கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் இருக்குது பிராமணர்களுக்கு கொடையாக கொடுத்தனால அந்த இடத்த பிரம்மதேய கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சோழ அரசின் பொது வருவாய் அதாவது சோழ அரசனுக்கு முக்கியமான அந்த இன்கம் வந்துட்டு எங்கே இருந்து வருது அப்படின்னா லேண்ட் டேக்ஸ் மூலமாக தான் வருது நிலவரி வரி மூலமாக தான் என்னன்னா அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த நில வரியை வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா காணி கடன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஸோ காணி கடன் அப்படின்னு சொல்கிறது நில தான் இன்க லேண்ட்லேருந்து வரக்கூடிய டேக்ஸை அவங்க காணி கடன் அப்படிங்கிற வார்த்தையில் வந்துட்டு குறிப்பிடுறாங்க அடுத்து சமண சமய நிறுவனங்களுக்கும் கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதாவது சமண சமயம் ஏதாவது ஒரு ரிலிஜியஸ்க்கு வந்துட்டு கொடுத்த நிறுவனங்களை என்ன சொல்கிறாங்கன்னா சந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க ஓகேவா சந்தம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரிலிஜியஸ்க்கு ரிலிஜியன்ஸ்க்கு கொடுத்ததாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வேளாண் வகை அதாவது அக்ரிகல்ச்சருக்கான யூஸ் பண்ணக்கூடிய நிலங்கள் இருப்பாங்கள்ல அவங்கள வந்துட்டு என்னென்னா வேளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தோட அந்த விவசாய இடத்தோட ஓனரை வந்துட்டு என்னென்னா வேளாளர் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண் வகையில் வந்துட்டு என்னென்னா மொத்த விளைச்சலில் நிலவுடைமையாளர்கள் அதாவது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டுக்கு சொந்தக்காரர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அந்த லேண்டில் வேலை செய்கிறவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க சரியா ஸோ அந்த இதை வச்சு தான் இதை போய் சொல்லியிருப்பாங்க அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில் மொத்த விளைச்சல் அதாவது மொத்தம் இப்போ ஆயிரம் ரூபாய் வந்துட்டு இன்கம் வருது அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லட்சம் வந்துட்டு இன்கம் வருது அப்படின்னா அந்த ஒரு லட்சத்தில் மேக்சிமம் பங்கு வந்துட்டு என்னென்னா அந்த லேண்டோட ஓனருக்கு தான் போகும் அந்த மேக்ஸிமம் பங்கு இருக்கு அதுதான் என்னன்னா மேல் வாரத்தை அப்படின்னு சொல்றாங்க சரியா மேல் வாரம் அப்படின்னு சொல்றாங்க மேல் வாரம் கீழ் வாரம் சொல்றாங்க மேல் வாரம் அப்படின்னா அந்த வரக்கூடிய விளைச்சொல்ல பங்குல அதிகமான பகுதி வந்துட்டு இந்த லேண்ட் ஓனருக்கு போகுது கம்மியான பகுதி வந்துட்டு உளுகுடிகள் உளுகுடிகள்னால் அந்த லேண்டில் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு கம்மியான பங்கு தான் போகிறதா சொல்கிறாங்க ஸோ உளுகுடிகளுக்கு கீழ்வாரம் கீழ்வாரம்னா விளைச்சலோட கம்மியான பகுதி மேல் வாரம் அப்படின்னா விளைச்சலில் அதிகமான பகுதி ஓகேவா இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினஞ்சாவது பாயிண்ட்டு தேவைப்படக்கூடிய நீரை அதாவது ஒரு இப்போ விவசாயம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான நீரை வந்துட்டு நம்ம வாய்க்கால் மூலமாக கொண்டு வருவோம்ல அதை தான் சொல்கிறாங்க ஸோ நமக்கு தேவையான நீரை ஒரு வழியாக கொண்டு வர்றது தான் என்னென்னா வாய்க்கால் அப்படிங்கிறது நமக்கு தேவைக்கு அதிகமாகவே அந்த நீர் இருக்குது அப்படின்னா அதை வெளியேற்றுவதற்கான முறை தான் என்னென்னா வடிகால் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து அனைவருக்குமே சொந்தமான வாய்க்கால் வந்துட்டு ஊர் வாய்க்கால் ஸோ பொதுவாக எல்லாத்துக்குமே காமன் ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் காமன் சொல்லுவோம்ல அதை வந்துட்டு ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க நாடு அந்த நிர்வாகத்துக்கே காமனா இருக்கக்கூடிய வந்துட்டு வந்துட்டு நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்து சோழர்கள் வந்துட்டு என்னன்னா சைவம் அந்த சைவ சைவம் வைணவம்னு இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சைவ மதத்து தான் என்னன்னா ரொம்பவே மிகுதியான பற்று உடையவராக இருக்கிறாங்க அடுத்து பத்தொன்பதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானின் திருவிளையாடல்களை வந்துட்டு சைவ அடியார்களான யார் அப்படின்னா நாயன்மார்கள் வந்துட்டு நிறைய பாடல்களாக வந்துட்டு இயற்றிருக்காங்க சிவபெருமான் என்னென்ன திருவிளையாடல்களுக்கோ அதை எல்லாத்தையும் பாடல்களாக கொடுத்தவர் யார் அப்படின்னா நாயன்மார்கள் சைவ அடியார்களான நாயன்மார்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்பி ஆண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட திருவிளையாடல் பாடல்கள் திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது யார் திருவிளையாடல் பாடல்கள் எல்லாம் தொகுத்தவர் இயற்றினவர் வந்துட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா சைவ அடியார்கள் நாயன்மார்கள் நிறைய நாயன்மார்களால் அந்த பாடல் வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு அதை தொகுத்தவர் வந்துட்டு யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிறவங்க தான் இவங்க இவங்க அந்த திருமுறை அந்த பாடல்களை தொகுத்துருக்காங்கள அந்த தொகுப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமுறைகள் திருமுறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து சோழர்களோட காலத்தில் நிறைய பிரம்ம கோயில்கள் எல்லாமே என்னென்ன கட்டியிருக்காங்க தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோயில் அடுத்து வந்துட்டு கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் அந்த கோயில்கள் வந்துட்டு இருக்கு முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் வந்துட்டு என்னாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வேத கல்லூரியை வந்துட்டு ஆரம்பிக்கிறாரு அதாவது வேதாஸ் அப்படின்னு மாதிரி வேத கல்லூரி வந்துட்டு நிறுவிருக்காங்க அங்க வந்துட்டு பதினாலு டீச்சர்ஸ் வந்துட்டு என்னன்னா முன்னூத்தி நாற்பது வந்துட்டு டீச் பண்ணுறாங்க என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய வேதங்ஸ் நிறைய வேதங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க இலக்கணங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க உபநிடதங்கள் பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் என்னென்னா பதினாலு டீச்சர் முந்நூற்றி நாற்பது பேர்த்துக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ இது இம்பார்ட்டண்ட் இல்லை யார் முதலாம் ராஜேந்திரன் அவர்கள் எண்ணாயிரம் அப்படிங்கிற ஊரில் இந்த வேதக் கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க அதுதான் என்னென்னா இதில் முக்கியமானது அடுத்து பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர்களோட காலப்பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு புக்குமே என்னென்னா இந்த ரெண்டு நூலுமே சோழர்கள் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து அஞ்சு வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இதை சொல்கிறாங்க இந்த ரெண்டுமே என்னென்னா வணிகம் செய்வாங்கல்ல அவங்களோட குழுவை தான் என்னென்னா சொல்கிறாங்க ஸோ ரெண்டு டீம் இருக்காங்க அந்த ரெண்டு டீம் ஒரு டீம் அஞ்சு வண்ணத்தார் இன்னொரு டீம் மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிற டீமை வந்து அந்த குழுவை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா மேற்கு ஆசிரியர்கள் அரேபியர்கள் யூதர்கள் கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்க தான் என்னன்னா அஞ்சு வண்ணத்தார்னு அதாவது இவங்க எல்லாமே வெளிநாட்டு வணிகம் வந்துட்டு செய்கிறவங்க அதாவது கடல் கடந்து வணிகம் செய்கிறவங்க அதனால இவங்களை அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்றோம் மணி கிராமத்தார் அப்படின்னா என்னன்னா அந்த குழு வந்துட்டு உள்நாட்டுக்குள்ளேயே இப்ப இந்தியா அப்படின்னா இந்தியாக்குள்ளேயே வணிகம் செய்வாங்கல்ல அவங்களை வந்துட்டு மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்றாங்க வெளியில இருந்து அஞ்சு வண்ணத்தார்னு சொல்றாங்க ஓகேவா இந்த அஞ்சு மணி ரெண்டு பேருமே வேற வேற குரூப்பாக இருந்தாலும் அவங்கள வந்துட்டு காமனாக என்னன்னு சொல்றாங்கன்னா ஐநூற்றுவர் இல்லைன்னா திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் இந்த மாதிரியான பேரில் அவங்க காமனா வணிகர்கள் சேர்க்குறாங்க ஓகேவா அடுத்து வந்துட்டு பாண்டியர்களோட ரொம்பவே பழமையான தமிழ் கல்வெட்டுகள் வந்துட்டு மதுரையிலையும் அதோட சுற்றுப்புறத்துலயும் என்னென்னா நம்மளுக்கு நிறையவே என்னன்னா கிடைக்குது அப்படிங்கிறாங்க கிபி ஆறாம் நூற்றாண்டில் களப்பிரர்கள் வந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாண்டியர்கள் அது களப்பிரர்களை ஜெயிக்கிறாங்க யார் அப்படின்னா பாண்டியர்கள் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போதே நிறைய நடுல சோழர்கள் கலப்பிரர்கள் எல்லாமே வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க அவங்க பிளேஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு பாண்டியர்கள் கலப்பிரர்களை ஒரு முறையா ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா வெற்றி பெறுறாங்க ஸோ அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்துட்டு தென் தமிழகத்துல தமிழகத்தோட தென் பகுதியில திரும்ப என்னன்னா பாண்டியர்கள் அவங்களோட ஆட்சியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டு அமைக்கிறாங்க அடுத்து முப்பதாவது கேள்வி பாருங்க சைவ துறவியான திருஞான சம்பந்தர் ஓகேவா திருஞான சம்பந்தர் வந்துட்டு ஒரு சைவ துறவி இவர் வந்துட்டு அரிகேசரி அப்படிங்கிற ஒரு சமண சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்துட்டு மாத்திருக்காரு அதாவது ஒரு க ரிலிஜியனை வந்துட்டு என்ன மாத்திக்காரு சைவத்தில் இருக்கவங்கள சாரி சமணத்துல சமண சமயத்துல இருக்கிறவங்கள சைவ சமயத்துக்கு மாத்திருக்கிறாரு யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் அவர்கள் அரிகேசரி அப்படிங்கிறவரை வந்துட்டு மாத்திருக்காங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது பாயிண்ட்டு வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி யார் அப்படின்னா மார்க்கோ போலோ அப்படிங்கிறவர் தான் இவர் ரெண்டு தடவை வந்துட்டு காயல் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு பாண்டிய நாட்டு துறைமுகத்தில் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த காயல் அப்படிங்கிற பாண்டிய நாட்டு துறைமுகம் ஸோ பாண்டிய நாட்டு துறைமுகத்தோட பேர் தான் காயல் அந்த காயலுங்கிற இடத்துக்கு ரெண்டு தடவை வாராரு யார் அப்படின்னா மார்க்கோ போலோ இவர் வந்துட்டு வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா பாண்டிய அரசு அதாவது பாண்டிய அரசு தான் செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புத பகுதியாகும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது பாண்டிய நாடு இருக்குல்ல பாண்டிய நாடு தான் இருக்கிறதுலே செல்வ செழிப்பு மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ வந்துட்டு என்னென்னா ரொம்ப புகழ் புகழ்ந்து வந்துட்டு சொல்கிறாரு பாண்டிய அரசர்கள் தலைநகரை வந்துட்டு மதுரையிலேயே என்னென்னா ஆரம்பிக்கிறாங்க அவரோட பாண்டிய அரசோட தலைநகரமாக மதுரையை வந்துட்டு அறிவிக்கிறாங்க மதுரை வந்துட்டு என்னென்னா அந்த பொதுமக்கள் மதுரை ஊர் மக்கள் எல்லாம் மதுரையை கூடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராலேயே என்னென்னா கூப்பிடுறாங்க அழைக்கிறாங்க பாண்டிய மன்னர்கள் வந்துட்டு அதாவது பாண்டிய மன்னன் அந்த நாட்டை அதாவது மதுரையை கூடல்னு சொல்கிறாங்கல்ல அந்த நாட்டை அந்த மதுரையை ஆட்சி புரியிறவன் பாண்டிய மன்னர்களை அவங்க வந்துட்டு கூடல் கோண் அல்லது கூடல் காவலன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு என்னன்னா ஒரு மதிப்பாக வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ மதுரைக்கு கூடல்னு பேர் மதுரையை ஆட்சி பண்ணவங்களை கூடல் கோன் கூடல் காவலன் அந்த மாதிரி பேரில் வந்துட்டு அழைக்க ஆரம்பிக்கிறாங்க அரசர்கள் வந்துட்டு எப்போதுமே எது எது எதை வச்சு தான் ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னா மனு சாஸ்திரம் ஸோ மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுபடி தான் என்னன்னா எல்லா அரசர்களும் ஆட்சி செய்யறதா சொல்லியிருக்காங்க அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற பிராமணர் குடியிருப்புகளை வந்துட்டு உருவாக்கி ஓகேவா ஸோ அரசர்கள் அது கூடையே என்னென்னா சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல தான் என்னன்னா இந்த ரெண்டு விதமான பிராமணர் குடியிருப்புகளை வந்துட்டு உருவாக்குதாங்க நிலத்தோட உண்மையான உடைமையாளர்கள் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களாக பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இப்போது அது வந்துட்டு விவசாய லேண்டாக இருந்துச்சுன்னா அவங்கள வேளாளர்னு சொல்கிறாங்க இல்லை எம்டி லேண்டாக இருக்குது அப்படின்னா அவங்கள பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி சமூக மக்கள் வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு இப்போ நம்ம இதில் சமுதாய மண்டபம் அந்த மாதிரிலாம் இருக்கும்லாம் ஊர்களில் அது மாதிரி சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மன்றத்தை வந்துட்டு சித்திர மே சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிற வ பேரில் வந்துட்டு என்னென்னா கூப்பிட்றாங்க ஸோ இதனால் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே லெங்க்த்தியாக இருக்குது சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க அரசு செயலகம் அதாவது ஆஃபீஸ் அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் இருக்கும்ல அதை வந்துட்டு எழுத்து மண்டபம் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அழைக்கிறாங்க பள்ளி வேலன் பராந்தகன் பள்ளி வேலன் மாரநாதித்தன் தென்னவன் தமிழ் வேல் இது எல்லாமே என்னென்னா படைத்தளபதிகளோட பட்டங்கள் சரியா படைத்தளபதிகளுக்கு நிறைய பட்டங்கள்லாம் கொடுப்பாங்க அந்த பட்டங்கள் தான் பள்ளி வேலன் பராந்தகன் பள்ளி வேலன் மாரன் ஆதித்தன் தென்னவன் தமிழ் வேல் இது எல்லாமே பாண்டிய மன்னர்கள் வந்துட்டு சைவம் வைணவம் இந்த ரெண்டையுமே என்னென்னா சமமாக தான் கருதுனாங்க ஆனால் சோழ மன்னர்களுக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க சைவ சைவத்தை தான் என்னென்னா நான் ரொம்பவே என்னென்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம் பட் பாண்டிய மன்னர்கள் வந்துட்டு சைவம் வைணவம் இந்த ரெண்டையுமே என்னென்னா ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காயல் துறைமுகத்தில் மாலிக்குல் இஸ்லாம் ஜாமலுத்தீன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு அரேபிய வணிகர் வந்துட்டு ஒரு வணிக நிறுவனமே என்னென்னா வச்சு நடை நடந்துட்டுருக்கு அதாவது வச்சு வந்திருக்காங்க சரியா ஸோ இது மூலமாக பாண்டிய மன்னர் வந்துட்டு எந்த ஒரு மத வேறுபாடும் பார்க்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இந்த அரேபிய நிறுவனம் இந்த வணிக நிறுவனம் தான் என்னென்னா பாண்டிய அரசர்களுக்கு குதிரையை வந்துட்டு என்னென்னா கொடுக்குறாங்க இந்த குதிரை வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு இந்த நிறுவனம் வந்துட்டு என்னென்னா ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அடுத்து நாற்பத்தி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வணிகத்தில் ஈடுபடுவாங்கள்ல அதாவது குதிரையை வந்துட்டு ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நம்ம இதுக்கு இறக்குமதி பண்ணுவாங்களே அவங்கள குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்து நாணயங்கள் நாணயங்கள் காசு கலஞ்சு பொன் இந்த மாதிரி அதாவது காசை வந்துட்டு நம்ம இப்போ சொல்கிறோம்ல காசுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாணயங்களை காசு கலஞ்சு பொன் இந்த மாதிரியான பேர்கள்லாம் என்னென்னா அழைக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுக்கு இந்த பாடத்தில் உள்ள நோட்ஸு மொத்தம் நாற்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்துட்டு வருது நல்லா படிச்சுக்கோங்க திரும்ப வந்துட்டு நீங்கள் போட்டு போட்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே என்னென்னா மனசில் பதிஞ்சிரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு லெசன் பார்க்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளாஸில் உள்ள ஒரு வீடியோக்கான ஒரு லெசனுக்கான நோட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அண்ட் தென் நம்மளோட சேனல்லையே தினம் பற்றி கேள்விகள் தினம் ஒரு கணிதம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்டும் போய்கிட்டுருக்கு மறக்காம அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க